ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேம், மிளகா பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு நான் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு கடலை மாவு, இது வந்து நானே கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருந்த மாவு. ஸோ இது 1 கப் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அரிசி மாவு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது உங்களோட தேவைக்கு. கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு வரும் அப்படின்றதுனால நான் அரிசி மாவு கொஞ்சம் சேர்க்குறேன். அப்புறம் தனி மிளகாய்த்தூள் உங்களோட தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. உப்பு, பெருங்காயத்தூள். நீங்கள் பஜ்ஜி மாவு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுட் கலர் தேவையில்லை. இல்லை வெறும் கடலை மாவு நீங்கள் அரைச்சது தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் வந்துட்டு ஓமம் சேர்த்துக்கலாம், இல்லை ஓமம் ஊற வச்ச தண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓமம் ஊற வச்ச தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சீரகம் வேணா சீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதே மிளகாய் எடுத்துக்கலாம். இது பெரிய மிளகாய், ஸோ நம்ம வந்துட்டு முழுசாக போட தேவையில்லை. நம்ம பாதியாக போட்டுக்கலாம். இது கூட 2 போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 போட்டுக்கலாம். கீரை வச்சுக்கோங்க. வெட்டி வச்சுட்டு கொஞ்சம் பஜ்ஜி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அதோட காரம் இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். இல்லைன்னா பஜ்ஜி மிளகாய் கொஞ்சம் இதில் உப்பு தடவி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்ந்துடும். நம்ம அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு கரைச்சிக்கலாம். இல்லை பஜ்ஜி மாவு கரைச்சிட்டு கூட நீங்கள் இந்த ப்ராசஸ் செய்யலாம். பஜ்ஜி மிளகாய்க்கு தேவையான மிளகாய் எல்லாமே உப்பில் லைட்டாக தடவி ஊற வச்சுட்டேன். மாவு பஜ்ஜிக்கு மாவு கலக்கி வச்சுக்கலாம். தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அளவு கடலை மாவு சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் தேவையான அளவு. கடலை மாவு சேர்க்கறதுனால நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். மிளகாய்க்கு தேவையான உப்பு அதிலே சேர்த்துட்டோம். கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கலாம். வேணாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பதத்துக்கு கரைச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மேலே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பபுள்ஸ் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முக்கி போட்டுடலாம். மிளகாய் பஜ்ஜிக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு. கொஞ்சம் ஓரளவுக்கு செமி சாலிடாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரெட் பஜ்ஜிக்கு மட்டும்தான் கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலும் அது ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிக்கும். இதுக்கு கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு முக்கி போட்டுடலாம். உப்பு நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நல்லா டிப் பண்ணி போட்டுக்கலாம். சும்மா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மிளகாய் பஜ்ஜி ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பெருசாக சாப்பிட முடியாது அப்படின்றதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஈவினிங் டீயோட இந்த மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டோம் மழை டைமுக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.